இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது ஜியோடெஸ் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது ப்ளஸ் கேஒய்சி எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் ரொம்ப லென்த்தாக பேச விரும்பல, ஜஸ்ட் 3 மினிட்ஸ் வீடியோ தான். ஓகே, வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிஃபோராக நாம் எடுத்து வச்சுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம், பிரான்ச் நேம், ப்ளஸ் இமெயில் அக்கௌண்ட், அதாவது இமெயில் ஐடி. ஓகே, இப்போ லிங்க் கிளிக் பண்ணோடனே பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் பேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃப்ரீ. இதில் ஃபஸ்ட் நேம் ஃபில் பண்ணிங்க, லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மெயில் ஐடி ஆட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு வந்து 8-30 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும் குறைஞ்சது, ஒரு கேபிட்டல் லெட்டர் குறைஞ்சது இருக்கணும், அதே மாதிரி ஒரு நம்பர் குறைஞ்சது இருக்கணும், ப்ளஸ் ஸ்பெஷல் கேரக்டர் குறைஞ்சது ஒன்று இருக்கணும். எல்லாம் சேர்ந்த காம்பினேஷன் தான் பாஸ்வேர்டு இருக்கணும் இதில். இப்போ நான் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோன்னா நம்ம மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும், வெரிஃபிகேஷன் லிங்க்கு. வெரிஃபை இமெயில் அட்ரஸ் கேட்கும், நீங்கள் எந்த மெயில் ஐடியை ஜியோடெஸ் அக்கௌண்ட்டில் கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வரும். இப்போ நான் வெரிஃபை மெயில் ஐடி மெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அக்கௌண்ட் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட். ஓகே, அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியை பாஸ்வேர்டை இதில் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ண வேண்டியது தான். நம்ம இப்போ லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணி முடித்தவுடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பேன் கார்டு அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் ஆதார் கார்டு சூஸ் ஒன், ஆதார் கார்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் இமேஜ் ப்ளஸ் பேக் இமேஜ் ரெண்டுமே இதில் நாம் அப்லோட் பண்ணணும். ஓகே, இப்போ அப்லோட் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கேஒய்சி வெரிஃபிகேஷனில் வந்து உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதாவது பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம இதில் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேன் கார்டு ஃபஸ்ட் நேம் ஆன் பேன் கார்டு, லாஸ்ட் நேம் ஆன் பேன் கார்டு. இப்போ இதில் வந்து நம்ம பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் நம்ம என்ட்ரு பண்ணி முடிச்சு நம்மளோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். கொடுத்தவுடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி தான் வரும் நமக்கு, அதாவது நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண சொல்லிப்பாங்க, அதாவது உங்கள் பேங்க் டீட்டெயில் எப்படி இருக்கும் நேம் அதே போல் ஆட் பண்ணணும், ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணணும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் பேங்க் நேம், ப்ளஸ் பிரான்ச் நேம். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அதில் அக்கௌண்ட் டைப் இருங்க, சேவிங் அக்கௌண்ட், அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ அவங்க கேட்ட எல்லா டீட்டெயில் நம்ம என்டர் பண்ணியாச்சு. இப்போ எல்லா டீட்டெயில் என்டர் பண்ணி முடிச்சுட்டு ஆட் அக்கௌண்ட் கொடுக்குறோம். ஆட் அக்கௌண்ட் கொடுத்து முடிச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் பேஜ், அதாவது யுவர் கேஒய்சி வெரிஃபிகேஷன் இஸ் ப்ராசஸிங், ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட்னு வரும். ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும், யுவர் கேஒய்சி வெரிஃபைட்னு வந்துடும். ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டேன் இந்த வீடியோவை, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இவ்வளோ தான் ஜியோடெஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையானா சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் யாரும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க.